தோள் பட்டையில் வலி காரணமாக தெலுங்கு பட நடிகர் பாலகிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதி. ஓடுற ட்ரெயின முட்டு கொடுத்து நிறுத்துறது, ஹெலிகாப்டரை பிடிச்சி கிருகிருன்னு சுத்துறது, ஜீப்பை தலைக்கு மேல சுத்தி 10 மைல் அங்கே தூக்கி வீசுறது. சொன்னா கேட்டாதானே, இப்ப பாருங்க அண்ணனுக்கு வலி வந்துருச்சு. கல்யாணம் ஆகாதவங்களும் நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க, கல்யாணம் ஆனவங்களும் நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் நிம்மதியா இருக்கா? டிவோர்ஸ் பண்ணவங்களா? ஆமா, விளம்பரம் போடும் போதெல்லாம் நம்ம சேனலை மாத்திடுறோம். அப்புறம் எதுக்கு இவங்க இவ்வளோ செலவு பண்ணி விளம்பரம் போடுறாங்கோ? ஊர் உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். பெண்கள் ரொம்ப அமைதியானவங்க, தூங்கும் போது மட்டும். அழகுனா நீங்கள் என்னான்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் யாரை பற்றி நினச்சா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். சில வேளையில் சில விஷயங்கள் நம்ம நெஞ்சை விட்டு நீங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும், அதில் சளியும் ஒன்று. அழகுனா நீங்கள் என்னான்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் யாரை பற்றி நினச்சா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். அழகுனா நீங்கள் என்னான்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் யாரை பற்றி நினச்சா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதோ அவங்க எல்லாருமே அழகானவர்கள் தான். கண்ண மூன்னா உன் முகம் தெரியுது, உன் சிரிப்பு தெரியுது, உன் மடிஞ்ச காது, உன் உதடு, உன் பெரிய கண்ணு, வெக்கம் கோபம் எல்லாம் தெரியுது. ஆனால் உன் குரல் மட்டும் மறந்து போச்சு, சந்தோஷமா கத்துறது கேட்கல. உன்னை பார்க்கணும் இல்லையில, ஒரு தடவை பார்க்கணும். எமி, தொப்ப விழாம இருக்கு, என்ன பண்ணணும்? இப்படி ரெண்டு கையிலும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தொப்ப விழாது. இனி ஜென்மத்துக்கும் போகவே கூடாதுன்னு நினைச்சாலும் ரோசம் கெட்டு போற இடம் ஒன்னு மாமியார் வீடு, இன்னொன்னு வாட்ஸ்அப். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இதில் ஒன்று குறையுது. திரும்ப படித்து பார்த்தீங்களா? எப்போதாவது ஏபிசியில் ஒன்று வருமா? உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நம்பிக்கையோடு உங்களை படிக்க வச்சாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் ஏன் வலது கையில் வாட்ச் கட்டுறேன்னு. எனக்கும் இந்த டவுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த மாதிரி வலது கையில் வாட்ச் கட்டுற லேடிஸ்கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாயாக இருந்துச்சு. அதனால் நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பெண்கள் வந்து வலது கையில் வாட்ச் கட்டுறாங்கன்னா டைம் பார்க்க தான். விதவையாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றும் தவறான பெண்கள் இல்லை. அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கௌரவமான விதத்தில் வாழ்வு கொடுங்க. நம்மளோட டைம் பாஸுக்கு ரேடியோவும் டிவியும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கடவுளோட டைம் பாஸுக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு போல இருக்கு. என்ன ஒரு விளையாட்டு கட்டுறாரு!
ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க, அந்த ஆயிரத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம ஆயுளே பத்தாது. எனக்கு வர கோபத்துக்கு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு கத்திட்டு டீ கடையில் போய் உட்கார்றவருக்கு பேர் தான் புருஷன். மனைவிக்கு கணவன் தான் முதல் குழந்தையா, அதுக்காக பொழுது தண்ணிக்குமா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க? உங்க மேல ஆயிரம் பேர்த்துக்கு லவ் இருந்தாலும் உங்களோட ஆயுள் முடிகிற வரைக்கும் உங்களை சித்திரவதை பண்ண போற பெண் நானாக தான் இருப்பேன். ஹேப்பி சண்டே. இன்னைக்கு குளிக்கவே வேணாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம். ஒரு வழியா பாரதி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து விட்டா லக்ஷ்மி ஹேமாவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? ஹேமா லக்ஷ்மி உங்க மூணு பேரோட டிஎன்ஏ பக்காவா மேட்ச் ஆகுது. பின் நம்பரை மறைக்க வேண்டிதான், அதுக்குன்னு இப்படியா? காதலன் முக்கியமா அம்மா அப்பா முக்கியமானு கேட்டா பெண்கள் என்ன சொல்லுவீங்க? படைச்சவனே வந்து பாடம் எடுத்தாலும் புத்தியை இழந்தவங்களுக்கு புரிய போறதே இல்லை. பாவன்ற பாதையில பயணத்தை நிறுத்தவே மாட்டாங்க. காக்காக்கு சோறு வைக்கும் போத காக்கான்னு கத்துறோமே, நாய்க்கு சோறு வைக்கும் போத லொல் லொல்னு ஏன் கத்துறதில்ல? இத இப்படியும் யூஸ் பண்ணலாமா? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு. வீட்டில் வெட்டியாவே இருந்தா எப்படிதான் யோசிக்க தோணுமோ? People call headset. My mom calls serving machine. சாப்பிடும் போத நம்மளோட இலையில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம், மற்றவங்க இலையில என்ன இருக்குன்னு பார்க்கறவங்க தான் நாட்டில் அதிகம். செல்போனுக்கும் மனிதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மனிதருக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. எவ்வளவுதான் தப்பு செஞ்சிட்டே இருந்தாலும் ஒருத்தரோட பேரை மட்டும் ரொம்ப மரியாதையாக தான் சொல்லுவோம். அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தாங்க திருடன். என்ன குழம்பு இது? கொள்ளு குழம்பு. கொள்ளா? அது குதிரையெல்லாம் சாப்பிடும். கழுதையும் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. எல்லா ஆண்களும் சிங்கம்தான், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கத்து மேலே காளி உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். ஹலோ, எங்கள் ஊரில் மலை, உங்கள் ஊரில் மலையா? பேச பிடிக்கலன்னு சொல்லு. ஏ லவுட் ஸ்பீக்கரே, எனக்கு உன் கூட பேச ரொம்ப பிடிக்கும். போன்ல பேசுறதுனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? ஏன்
நேர்ல இப்படி பேச முடியுமா? பேசலாமே. எங்க வரணும், எப்ப வரணும்னு சொல்லுங்க, வந்துடுறேன். பேசணும்னு தோணும் போது சொல்லி அனுப்புற. நான் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு சோஷியல் மீடியால வீடியோ செய்யும் பெண்களை விட தன்னோட குடும்பத்தை அழகாக்க உழைக்கும் பெண்கள் தான் உண்மையான பேரழகிகள். வாழ்க்கையில எவருக்கு சூடு, சொரண, வெக்கம், மானம் இல்லையோ அவருக்கு தான் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். சைனாக்காரரு மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரயிலுக்காக காத்திருக்காரு. ஜப்பான்காரரு 7G அப்கிரேட்காக காத்திருக்காரு. ஆனால் நம்ம ஆளு சிவன் படத்தையும் சாய்பாபா படத்தையும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னு காத்திருக்காங்க. அது பத்தாதுன்னு வாட்ஸ்அப்பில் இந்த படத்தை 25 பேருக்கு ஷேர் பண்ணாட்டி கெட்டது நடக்கும்னு வேற மாட்டுறாங்க. எந்த காலத்துலங்க சாய்பாபாவும் சிவனும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க? பக்தியை உள்ளத்தில் வைங்க, உடம்பில் உழைப்பை வைங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். பொண்டாட்டி வீட்டிலே இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாம், புருஷன் வீட்டிலே இருந்தால் தண்டசோரா. புருஷனாலே இழிச்சவாய் தான் போல இருக்கு. இதுக்கு இது பயமா, 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 இதுக்கு இது பயமா. வாழ்க்கையில் எவருக்கு சூடு, சொரண, வெக்கம், மானம் இல்லையோ அவருக்கு தான் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். மனைவியும் போலீஸும் ஒன்று தாங்க. அவங்க மண்ணுக்கு கொஞ்சம் இலக்காரமாக சிரிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் கும்மிடுவாங்க கும்மி. ஆண்டவா, ஒரே ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்தீங்க, கொடுத்துட்டு 1000 பிரச்சனையை கொடுத்தா எப்படி வாழ்றது? திங்கக்கிழமை காலையிலேயே ஒருத்தர் சுறுசுறுப்பாக சிரிச்ச முகத்தோட வேலைக்கு வராருன்னா அவர் ஓனராக தான் இருக்கணும். நல்லவங்க சிரிப்பில் கடவுளை காணலாம். அதுக்காக எனக்கு கால் பண்ணி என்னை சிரிக்க சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சொந்தக்காரனாலே என்னப்பா நல்ல சொந்தக்காரன் கெட்ட சொந்தக்காரன், சொந்தக்காரனாலே சூனியக்காரன் தானே.